இதுவும் மனுஷ சேவையும் மாணவ சேவையும் மகேஷன் சேவை தான். அதனால பெரியவா இதை ஒத்துப்பா. பெரியவாளே என்ன சொன்னா, கோவிலுக்கு கொடுத்து கடைசியில ஏழைகளுக்கு தான் கொடுக்குச்சுன்னா, அதனால நீங்க ஈஸ்வரார்ப்பணம்னு பெரியவாளுக்கு நினைச்சுட்டு தனம் கொடுங்க அப்படின்னு. பக்கத்திலேயே ஒரு கரிகாவண்டிக்காரன், அவன் என்ன பண்ணினா, இதை பார்த்துட்டு இவ அதெல்லாம் கொடுக்க முடியும், நான் தனம் சப்ஜி நான் கொடுத்துட்றேனும் இப்படியாச்சு, இப்ப பங்குடு பண்ணியாச்சு. அவ தனம் காத்தால கோதுமா போய் வாங்கிக்க வேண்டியது, அந்த அம்மா தால் வாங்கிக்க வேண்டியது, கரியா வாங்கிக்க வேண்டியது போய். அதுக்கப்புறம் இந்த கணேசன் சொன்ன, வாழ்கிட்ட உங்களுக்கு யாருக்கான வீட்டில் பாத்திரம் எத்தனை தேய்க்க வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்னா இந்த அம்மாவை வச்சுங்கோ, அதுக்கு ஏதான சம்பளம் கொடுங்கோ, கொடுத்தா இந்த குழந்தைகளை படிக்க வைக்க உபயமர். இப்படி காலம் உருண்டோடித்து இந்த குழந்தைகள்லாம் ரெண்டும் படிச்சுது, பொண்ணுக்கு கல்யாணமும் பண்ணி வச்ச இவரோட முயற்சியில் இப்போ அந்த பிள்ளையும் படித்தான், உத்தியோகம் கிடச்சிது, நல்ல உத்தியோகம், முதல் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். இந்த அம்மா முதல் சம்பளத்தை எடுத்துட்டு இந்த கணேசன் வீட்டுக்கு வந்தான். வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் நான் இருந்த நிலைமையை இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன், அன்னைக்கு பிளாட்ஃபார்த்தில் இப்படி என்னோட புருஷனோட சரீரத்தையும் போட்டுன்னு இந்த குழந்தைகளையும் வச்சு நான் அனாதையாக இருக்கிறதே, நம்ம எப்படி வாழப்போகிறோம்னு நினச்சோம். தெய்வம் மாதிரி நீ வந்து காப்பாத்தின, உன்னோட பிச்சையினால் நீ பண்ணினத்தினால இப்படி ஒரு ஆளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த முதல் சம்பளத்தை உங்கையால் கொடுத்து உங்கால வச்சு தான் நமஸ்காரம் பண்ணணும்னு அழிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். இது நான் பண்ணுறது இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம குருநாதம் ஒருத்தருக்கர் அவர் சொன்னத்தினால நடக்கிறது. இல்லைன்னா பெரியவா சொல்லலைன்னா இது எங்கே, இது கணேசன் தேடின பிளாட்ஃபார்மை தேட போகிறாரா, பிடியரிசியை தேட போகிறார். அதனால் இது அப்படியே பெரியவாழ்கிட்ட வையே அவளுக்கு சொல்லும், இதுதான் மகான் அப்படின்னு சொல்லி இதுன. அப்போது அவள் சொன்னா, நீ இந்த மாதத்துலேருந்து சொல்லு அவள்கிட்ட, இன்னுமே எனக்கு இந்த பிடியரிசியில் அவள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. இது சொன்னோன்னு ஒரு க்ஷணம் கணேசன் யோஜனை பண்ணார். பார்த்தியா, இப்போ சுயமாக புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு பிடியரிசி வேண்டான்னு தோன்றதுவார் தோணும் இல்லையா? நேச்சுரலா இந்த சின்னமே கௌரவம் வந்துட்டு, இத்தனை நாள் யாரானு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா கௌரவமா தெரியல, அகௌரவமா அப்படின்னு இவர் நினைக்கிறதுக்கு முன்னாலே அந்த அம்மா மிந்திண்டா. இது யோஜனை ஓட்டுச்சுன்னா, சாமி என்ன தப்பா நினைக்காத, இத்தனை நாள் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு கௌரவம் பார்க்கல, இப்ப புள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வேண்டான்னு சொல்றாளான்னு நினைக்காத. நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா, 20 வருஷத்துக்கு முன்னால் நான் அனாதையாக காத்திருந்தாப்புல இந்த அரிசிக்கு இன்னும் எத்தனை பேர் காத்திருந்துக்காளோ அந்த ஏழைக்கு போகட்டும்ங்கிறது காசு. அப்படியே உருகிட்டது என்ன, ஒரு பரம ஏழை. அவளோட மனோபாவத்தை பாரு, நம்மளாக இருந்தால் விடுவோமா, இந்த வர சாமான்லாம் வச்சுட்டு பிள்ளையோட சம்பளத்தை பேங்கில் போடலாம்னு தான் தோணும். ஆனால் அதுதான் குரு பிரசாதத்தினால, குரு அனுகிரகத்தினால வளர்ந்த உடம்பா இருந்ததுனால், தனக்கு தேவையை தவிர தர்மத்தை மீறி துளி கிஞ்சித்து கூட அங்கே ஆசை கூட இருக்காது. அதுதான் பெரியவா அனுகிரக விசேஷம். இப்படி அருள் செய்கிற பெரியவா இன்னும் எப்படி சமயம் அறிஞ்சு செய்வா, ஆள் பார்த்து செய்வாளா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல உட்காண்டிருக்கா, ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசின்னு இருக்கா, திடுதிப்புன்னு ஒரு ஆள் ஓடியிருந்தான், ஓடி வந்து அந்த கூட்டத்தோடு உட்காந்துட்டான். பெரியவா அப்படி பார்த்து உட்காண்டிருக்கா, எல்லாரும் அவரை பார்த்து உட்காந்துருக்கா, ஏதோ பேசின்னு இருக்கா, அந்த ஆளை உட்காந்துட்டான். பெரியவா பேச்சு நிறுத்தினான், பார்த்தான் அவர் யார், கூப்பிட வர வந்த. அதை பார்த்தாலே என்னமோ ஆள் சரியில்லை, வேறு ஒரு இருக்கருக்கு ஏதோ படபடக்கா இருக்கார். நீ யாரு, எதுக்கு இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னா, இல்லை 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 நம்ம சொன்ன, என்ன சொல்லு, பயப்படாத சொல்லு, உட்காரு, நீ யாரு, எங்கேருந்து வர, என்ன உனக்கு, இன்னும் உன பார்த்தா சரியில்லை, நம்ம உடம்பெல்லாம் வேறுத்திருக்கு, என்ன, இல்லை இல்லை என்ன ஆள் ஒருத்தன் கொல்றதுக்கு வரான், அடிக்க வரான், துரத்தின்னு வரான், எதுக்கு அப்படின்னு, நான் அவன்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். சரி கடன் வாங்கினா அப்படின்னு, கடன் வாங்கியிருந்தேன் திருப்பி தர முடியல அதனால வரான் அப்படின்னு. பெரியவா சொன்ன உடனே, பின்ன கடன் வாங்கினா திருப்பி தரலன்னா அடிக்கத்தான் வருவா,
நீ ஏன் கடன் வாங்கின அப்படின்னு, கடன் வாங்குற தப்பு தானே, ஏன் கடன் வாங்கின அப்படின்னு, தெரியும் கடன் வாங்குற தப்பு தான், ஆனால் எனக்கு வருமானம் போகிறல்ல, பெரிய குடும்பம், நான் என்ன பண்ணுவேன், அதனால் வாங்கினேன் அப்படின்னு. சரி, எத்தனை நாளைக்கு கடன் வாங்கியே ஓட்டுவேன், ஐஸ் முழுக்கணும் ஓட்டுவியா அப்படின்னு இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா அவன் தான் தெரியாதனமே இங்கே வந்து மாட்டின்னு விட்டோம். அங்கே வெளியில் நான் கடன் கொடுத்தவனே இவ்வளவு கேள்வி கேட்கல. உனக்கு யாரு கடன், ஒரு பட்டாணிக்காரன் ஈட்டிக்காரன்ட்டு வாங்கிக்க, அந்த காலத்தில் ஈட்டிக்கார, இந்த காலத்தில் கிரெடிட் கார்டு, அவ்வளோதான், எல்லா டகாரத்திலேயே தான் வருது. இவர் பார்த்த அவன் கொடுத்தவன் வரான, இவன் என்ன பண்ணியிருக்கார், அவன் வந்து வந்து கேட்டு கேட்டு பார்த்துருக்கான், இதுக்கு தர வழியாக தெரியல, இன்னைக்கு துரத்தினே வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டில் ஒன்று ஒன்று பார்த்துடுறேன் அப்படின்னு இது பயந்துன்னு ஓடி வந்திருக்கார். ஓடி வர ஓடியில் எத்தனை நேரம் ஓட முடியும், கடைச்சி போயிடுத்து. இதுக்கு மேலே வழி இல்லாத எங்கேயானு ஒளிஞ்சுக்கலான்னு அந்த தெருவில் திறந்திருந்த வீடு இதுதான். அடையா நெடுங்கதும் மஞ்சள் என்ற சொல்லும் உடையான், சாத்தாத கதவு இதுதானே. ஓடி வந்துட்டான், போறாதுக்கு இங்கே ஏதோ ஒரு கூட்டமா வேற எல்லாம் உபன்யாசம் நடந்துட்டு அதுக்குள்ள மாட்டின்னு உட்காந்துட்டா தெரியாதுன்னு. இவன் இப்படி திறந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த ஆளு பின்னாலேயே துரத்தின்னு வந்தான், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னு தெரியல, அதனால அவன் திரு திருன்னு ரோட்ல முழிச்சுன்னு இருக்கிறான். இந்த விவரம்லாம் கேட்டாளா உன்னை கூட இருக்க கூப்பிட்டேன். இவர் சொல்ற ஆளு துரத்தின்னு வந்தோம், ரோட்ல ஏதானும் இடம் தெரியாது தவிக்கிறானா பாரு, இருந்தா கூப்பிடுவான்னா. ஐயோ ஐயோ சாமியார் இப்படி கொலகாரசன், அவனுக்கு பயந்துன்னு தான் ஓடி வரேன், இவர் உள்ள கூப்பிட்டு சாத்த சொல்லுவார் போல இருக்கு. ஐயோ படாது படாதுண்ணா, உடனே பெரியவா சிரிச்சுனே ஒன்றும் பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு போய் கூப்பிடுவான். அது பாவம் லாங்குவேஜ் தெரியாது, ஏதோ திண்டாடி இருக்குன்னு அந்தராவோ இழுத்துன்னு வந்தாச்சுன்னு வந்தா இவன் உட்காந்துருக்கான். நான் அவன் பார்த்தோடனே அவன் குதிக்கிறான், தெரியவா ஒன்றும் இல்லைவா, நீ இந்த பக்கம் உட்காரு, கடன் கொடுத்தோம் வலது பக்கம், கடன் கொடுத்தோம் வாங்கிட்டவன் இடது பக்கம், ரெண்டு பேரும் உட்காந்து இவன்கிட்ட விசாரிச்சான் என்ன கதை, அந்த கதையெல்லாம் சொன்னாவும், பணம் கொடுத்தேன் வருஷம் கணக்காச்சு திருப்பி தர மாட்டேங்கிறான், வட்டியோட வட்டி போச்சு எத்தனை ஆச்சு, கதையெல்லாம் கேட்டா இப்போ என்ன இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார், நாலு சாத்துங்க போறாரா என்ன பண்ண போறார் தெரியும். உடனே ஏண்டா நேத்திக்கு வந்தாள் இந்த பாம்பேலேருந்து இந்த அம்மா, அவள் எங்கே இருக்கா பாரு, இருந்தா அவளை கூப்பிடுவா அப்படின்னு சீன் மாறி எடுத்து உடனே அங்கே போனா இங்கே போனா ஒரு மாமியா இழுத்துன்னு வந்தான் இந்த அம்மா, அங்க அவளை உட்காத்தி வச்சா சொன்னா அவ எதுக்கு வந்திருக்கானா, ரெண்டு நாளாக இங்கே பழியாக கிடக்கா தெரியவாள்கிட்ட வந்து, இவா பாம்பேயில் ஒரு பிஸ்னஸ் மேன், பெரிய பரம பக்தா பெரியவாள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கா, பிஸ்னஸில் என்ன பண்ணியிருக்கானா பெரியவாளையும் ஒரு பார்ட்னராக வச்சுருக்கா, அவ்வளோ பக்தி, ஏதாவது பெரியவா தான் எஜமான் இவாள்லாம் அவளுக்கு அடிமை வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் பிரமாதமாக ஓடுறது. என்ன பண்ணுவா, ப்ராஃபிட்டில் இவருக்கு என்ன ஷேர் உண்டோ அதை கொண்டு வந்திருக்கா, அதை எடுத்துன்னு வந்தா ஒரு மூட்டை பணம் தூக்கின்னு வந்து வச்சிருக்கா. ரெண்டாவது நாள் வந்தாக்க பெரியவா யாரை கேட்டுனே என்ன பார்ட்னரா சேர்த்த அப்படின்னு, எவனை கேட்கணும், எங்களுக்கு இப்ப பெரியவாள்கிட்ட உரிமை இருக்கு நாங்க சேர்த்தணும் அப்படின்னு. வாங்கிக்க மாட்டேன் இந்த பணம், எனக்கு எதுக்கு சன்னியாசிக்கு பணம், நான் வாங்கிக்க மாட்டேன். அந்த அம்மா வேணா எங்களுக்கு தெரியாது, எங்கள் பணத்தை கொடுத்தா வேணா பெரியவா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லலாம், இது பெரியவா பணம், ரெண்டு பேருக்கும் தர. அந்த அம்மா ரொம்ப சுவாதீனமாக சண்டை, ஒரு தீர்மானத்தில் தான் வந்திருக்கா, பெரிய நீ ஏதானே செலவழிச்சுட்டு போ, அப்போ ஏதாவது நல்ல காரியத்துக்கு பண்ணுவா, பெரியவா சொல்லட்டும் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா தகராறு. என் படமாக இருந்தால் எனக்கு தோணினது கோவிலுக்கு கொடுப்பேன், குளத்தை கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், இது அடுத்தவங்க கொஞ்சம் காசை எடுத்து நான் எப்படி எனக்கு தோணினதை பண்ண முடியும், அதனால் இது பெரியவா காசு, பெரியவா இதுக்கு கூடும் அதுக்கு கூடுன்னு வாக்கால் சொல்லட்டும், நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு, அது வரைக்கும் நான் ஊருக்கு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன், இப்படி தகராறுல இருந்துருக்கு. அவளுக்கு ஒன்றும் பதில் சொல்ல, ஆனால் மட்டும் ஆர்கியூ பண்ணி பார்த்தா அந்த அம்மா மசியிறதா இல்லை பண்ணிருக்கா, இப்போ அவளை தான் கூப்பிட்டு வந்திருக்கா, இப்போ எதுவும் இருக்கு நீ என்ன இருக்கு அப்படின்னு, அப்படியே தான் இருக்கு அப்படின்னு. உடனே இவரை காமிச்சா, இவர் பெரிய பாவம் சம்சாரி குடும்பம்,
இவன்கிட்ட கடன் வாங்கிவிட்டார், இப்போ வட்டிங்க இதுமா இத்தனை ஆயிருக்கு, இவரால் திருப்பி கொடுக்க முடியல, நீ வேணா ஒன்று பண்ணுறியா, நீ கொண்டு வந்த பணத்தில் அவள் கடனை அடைச்சிட்றியான். அந்த அம்மா, அப்பாடா நம்ம கொண்டு வந்த காசுக்கு ஏதான ஒரு செலவு வந்தது இல்லையா, எத்தனை நாளைக்கு இங்கேயே வச்சுன்னு மடத்தில் உட்காந்துருக்குறது, எனக்கு என்ன தெரியவா சொன்னால் பண்ணிவினேன். அப்போ இவர்கிட்ட ஈட்டி காண்டேன், எவ்வளோப்பா வட்டி எவ்வளோ சொல்லு எடுத்துன்னு வாண்ணா, புது கரன்சி எண்ணி வச்சா தூக்கிக்கோ. அவன் மேலே எங்கேயும் பார்க்குறான், இப்படி எப்படி ஒரு சாமியார் இருக்கார், இது தெரிஞ்சுன்னா கடன் கொடுத்தவா எல்லாரையும் இங்கேயே துரத்தின்னு வந்திருக்கலாம் காஞ்சிபுரத்துக்கே. போனா அவனுக்கு என்னாச்சு, ஏதோ கடன் அடைஞ்சது, இனிமேல் யாரு கொடுத்தா என்ன, அது அசலே வராதுன்னு நினைச்சதுக்கு வட்டியோட எல்லாம் பிரமாதமாக அவன் கொடுத்து போறாத்துக்கு ஒரு பழத்தையும் தூக்கி போட்ட பிரசாதத்தை வச்சுட்டு, இவர் ஏழைகள்லாம் ஏதோ போறலேன்னு தான் கடன் வாங்குறா, ஈஸ்வரன் ஏதோ உனக்கு நாலு பேருக்கு ஒத்தாசை பண்றதுக்கு உனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கான்னு வச்சு அவருக்கு உபதேசம். வட்டி கடை வச்சவெல்லாம் நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் பிரசாதம்னு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த கடைக்கு அவ போனோம், அவருக்கு உபதேசம்லாம் பண்ணி உனக்கு வாங்கிக்கோ, ஆனால் இப்படிலாம் அடிக்கிறது உதைக்கிறதுன்னெலாம் வச்சுருந்ததுங்கப்படாது, பாவம் எவ்வளவுக்கு ஒரு அவள்கிட்ட சௌகரியமாக நடந்துக்க முடியுமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணா. அவர் பார்த்தார், அவருக்கு ஒன்றும் பெரிய பிரமிச்சு போய் நிற்கிறார், அவர் பெரிய கும்பிடா போட்டார் போயிட்டார். இப்போ இவற்றை திரும்பினா கிளம்பரை அணி அப்படின்னா அவருக்கு ஒரு பிரசாதத்தை வச்ச போயிட்டு வாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கோ, இனிமேல் போறலைன்னா கடன் வாங்கி கொடுத்தனம்ன்றதுன்னா ஒத்துராலையும் சாத்தியப்படாது, அதனால் உனக்கு வருமானத்துக்குள்ளே கொடுத்தனம்ன்ற சமத்தை நீ தான் வரவழைச்சிக்கணும், இல்லையா வருமானத்தை பெருக்கிக்கணும், அது இல்லாத கடன் வாங்கியே எத்தனை நாளைக்கு ஓடுவேன், 100 வருஷம் வரைக்கும் வேணா ஓடலாம், 1994 வரைக்கும் வேணா ஓடலாம் கடன் அடைப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணினா இவருக்கு அட்வைஸ், அதனால சிக்கனமாக கொடுத்தனும் பண்ணதுக்கோ எல்லாம் பண்ணி போயிட்டு வா அப்படின்னா, அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அழறதா சிரிக்கிறதா விட்ட நமஸ்காரம் பண்றதா, அப்படியே பிரமிச்சு போய் கிளம்புற. உடனே இந்த அம்மாவுக்கு பிரசாதத்தை வச்சேன், நீ வந்த வேலையெல்லாம் முடிஞ்சா நீ இடத்த காலி பண்ணு, ஒரு கல்லில் 3 மாங்கா. இந்த அம்மா சொன்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் காலியானா தான் போவேன், இன்னும் பாக்கி வேற வச்சிருக்கியா நீ கொடுத்தது போக, ஆமா இருக்கு அப்படின்னு, அப்ப அதை என்ன பண்ணலான்னு நீ தான் சொல்லணும், அதை என்ன பண்ணலாம், இந்த கடன் வாங்கினவர் போயிட்டார் இல்லையா வாச வரைக்கும் அவனை கூப்பிடு வந்த. இந்த அம்மாட்ட சொன்னா, இப்ப இவன் பட்ட கடன்லாம் அடைச்சாச்சு, இனிமே இவன் திருப்பி கடன் வாங்காதன்னு நான் சொல்லவும் சொல்லிவிட்டேன், ஆனா இவன் கடன் வாங்காத இருக்கணும்னா அதுக்கும் நான் தான் ஏற்பாடு பண்ணணும், அதனால நீ என்ன பண்ணு, இவனோட இவாத்துக்கு போ, மீதி பணம் வச்சிருக்க பத்தியா எல்லாத்துக்கும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகான்னு எத்தனை சாமான வருமோ வாங்கி அவாத்துல அடிக்கிட்டு வந்துடும், மீதி பைசா வச்சுக்கூடாது, எல்லாத்துக்கும் சாமான வாங்கி அடிக்கிடும், இப்படி 1 மாசம் 2 மாசம் இவனுக்கு மளிகை செலவு இல்லாத இருந்து கொடுத்துன்னா அப்படி அட்ஜஸ்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் காசு வர ஆரம்பிச்சுன்னா இதுக்கப்புறம் கடனுக்கு போயிடும், பண்ணிட்டீங்கன்னா நீனும் அப்படியே ரயில் ஏறு அவனுக்கு சாமான வாங்கி கொடுத்துட்டு போயிடும். அந்த ஆள் அழுதுருக்க கதறி இருக்கார், இனி அவன் ஏதோ திருடனுக்கு அடிக்க வரவனுக்கு பயந்துன்னு உள்ள நுழைஞ்சா இது கடனையும் அடைச்சு வட்டியோடையும் கடனை அடைச்சு போராத்துக்கு வருஷாந்திர சாமான வாங்கி போட்டு இப்படி ஒரு சாமியா இப்படி ஒரு அனுகிரகம், இதுல வேடிக்கை என்னன்னா இனிமேதான் கேட்டுக்கு போற உன் பேர் என்னன்னு நம்ம பண்ணுவோமா, நித்தியம் பழகரா வந்து 100 ரூபாய்க்கு சில்லற கேட்டாலே இருக்கான்னு பாக்குறேன், இதுதான் நம்ம வாயில வரும், ஆனால் வந்தவன் யாரா பேரா ஊரா ஒன்றும் தெரியாது, இதுதான் அவ்யாச கருணாமூர்த்தி. அவன் இதான மடத்துக்கு ஏதான லட்சக்கணக்கில் செஞ்சிருக்காரா இல்லை நாளைக்கு தான் திருப்பி வர போறாரா ஒன்றும் கிடையாது, அப்படின்னா காரண காரியம் இல்லாத பிரேமையை பொழியிறது அன்பு, அதுன்னா அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள்,
கேட்குறாரு. அன்புன்னு வந்துடுத்துனா அதுக்கப்புறம் இங்கே தான் பண்ணலாம், இவாள்கிட்ட தான் காமிக்கலாம், இத்தனை மணிக்கு தான் காமிக்கலாம், இதுக்கு ஏதானும் உண்டு நேரங்காலம் உண்டா, அதுக்கு ஏதானும் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா? தன பேர் மேலேயும் பொழியது தான் அன்போட சுவாவம், அதான் நிஜமான பிரேமையோட ஸ்வரூபம். அப்படிதான் பெரியவா அனுகிரகம் பண்ற. அதே மாதிரி அந்த பண்றதுல எவ்வளவு பிரேமை அப்படின்னா, தீர்த்தம் கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துருக்கா, அல்ல இந்த மடத்திலேயே சுத்தி சுத்தி பெரியவாழ்கிட்டேன்னு பாவம் இந்த பாட்டிமாக்கள்லாம் அஞ்சாறு பேர் இருக்க மாட்டாளா, அவள்லாம் வந்து நின்றுருக்கா. அதில் சில பேரை பாவம் வாழ்க்கை வஸ்திரமா அதுவும் இதுவும் ரொம்ப மற்றவாளுக்கு சில பேருக்கு மட்டமாகவே இருக்கலாம். அதில் ஒரு நாளைக்கு கூட ஒருத்தர் சொன்ன, இந்த அம்மா ரெண்டு அம்மா வந்து தீர்த்தம் வாங்குறாங்க, வாங்கிட்டு போ, இலையெல்லாம் போட்டாச்சு, போடுமா இல்லை அப்படின்னு. இது சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு பாவம், அந்த நகர்றா பெரிய முறைச்சா ஒரு முறை, என்ன சொன்ன அப்படின்னு. ஆத்துல சோத்துக்கு இல்லாதான் உன் மடத்துல வந்து நிக்கிறாள் என்னவ, விரட்டுறையே இலை போட்டாச்சு ஓடு ஓடு அப்படின்னு அப்படின்னு அவரை பிடிச்ச காடில கொண்டு விட்டுட்டா. இந்த சாப்பாட்டுக்கு இல்லாதைய வந்து ஏதோ பார்த்தா வா பாவம் ஏழைங்கிறதுனால உனக்கு அவ்வளவு மட்டமா போயிடுத்தான்னு, உன் சோத்துக்கு இல்லைன்னா உன் மடத்துல வந்து நிக்கிறான், என் கை தீர்த்தத்துக்காக நிக்கிறாடா மூணு மணி வரைக்கும் பட்னியோட. பிடிச்சு உலுக்கினா இன்னுமே யாரும் அப்படி அலட்சியப்படுத்துற வேலை வச்சு. அந்த அம்மா என்ன மனசு வருத்து பிடி, இதுக்கப்புறம் போய் சாப்பாடு இறங்குமா உள்ள, அதுக்கு இதுக்கும் மேல அந்த கருணையை சொல்லணும்னா பெரியவா சொல்ற, இதோ மடத்துல சம்பிரதாயம் இருக்கே தெரியுமோ இல்லையோ உனக்கு அப்படின்னு, பூஜை ஆனோடனே பிராமணாளுக்கு நியம பிராமணா வரிச்சு சாதம் போடுறத எதுக்கு போடுற அப்படின்னா, சந்திரமொழீஸ்வர பிரீத்திக்கு, சுவாசினிகளுக்கு போடுற எதுக்கு போடுற அப்படின்னா, திரிபுர சுந்தரி பிரீத்திக்கு அப்படின்னா, இவாள்லாம் ஏன் பிரீத்திக்கு அப்படின்னா, நியம பிராமணா சாப்பிட்றது சந்திரமௌலீஸ்வர பிரீத்திக்கு, சுவாசினிகள் சாப்பிட்றது அம்பாளோட பிரீத்திக்கு, இந்த பாட்டிமாரெல்லாம் சாப்பிட்றது ஏன் பிரீத்திக்கிட, உருகினர் தப்பு தப்பு தப்பு. இன்னைக்கு அந்த அலட்சியத்தை விடு, யாருக்கும் எதுவும் இல்லாத ஒன்று இங்கே வந்து நிற்கல அப்படின்னா, மடத்துக்கு வரவேட்ட என்ன ஒரு கருணை என்ன ஒரு பிரியம் இருந்ததுன்னால், இது பெரியவாழ்கிட்ட தான் பார்க்க முடியும் அந்த பேர். அப்படி தரிசனம் கொடுக்குறவா, அப்படி அனுகிரகம் பண்ணுறவா, அவளால் பொறுக்கவே முடியாது. பக்தாவை மட்டும் யாரானும் ஏதானும் துளி அலட்சியப்படுத்திட்டாதுன்னா சர்வ நிச்சயமாக பொறுத்துக்க முடியாது அவளை. இவ ஒரு கேம்பில் இருக்கா, லெபனான் தேசம், அந்த லெபனானில் மந்திரியாக இருந்தவர், அவர் ஒரு இஸ்லாமியர் பரமபக்தர் பெரியவாழ்கிட்ட. இனிமே வசத்தியான பழம் அப்படின்னா அப்படி கொண்டு வந்திருக்க கூட கூடையா. பெரியவா கேட்டா, இது வேற எங்கேயும் கிடைக்காதோ கோடு அப்படின்னா, ஆமாம் அது இது எல்லாம் சொன்ன, இத்தனை அதோட மகாத்மியத்தெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உடனே உள்ள என்ன வேற ஏதான பழம்லாம் இருக்கோ அப்படின்னா, ஏதோ வந்த மாம்பழம் பழம் இல்லை எடுத்துனுவா எல்லாத்தையும், இதெல்லாம் கூட கூடையா இருக்கு, அதெல்லாம் ஒரு கோணியில போடுன்னா ஷாக்கெல்லாம் போட்டு மூட்டையை கிட்டினா. இவா கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் யாத்திரையில இருந்த பார்த்தவாளுக்கு தெரியும், 78 யாத்திரையெல்லாம் எப்படி இந்த சுவாமிகளுக்கு தெரியும், கூடவே இருந்து வந்தவர். கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்னா லிட்ரலி கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான் அப்படி இருக்கு. 8th இந்த நரிக்குறவாளோட அந்த வாசஸ்தலம், அவள் எல்லாரும் டென்ட்டை போட்டுன்னு அங்கே எல்லாம் இருக்கா, இது எல்லாத்தையும் கொண்டு கூடையோட அதோட அவளுக்கு வச்சுட்டு வா அப்படின்னா, கூடையெல்லாம் அவள்கிட்டயே இருக்கட்டும், ஷாக்கும் அவள்கிட்டயே இருக்கட்டும், அவள்லாம் சாப்பிட்ருக்க மாட்டா, இது மாதிரி பழத்தை அவளுக்கு கொண்டு கொடுக்கும் சொன்னா. மடத்தில் ஒருத்தர் இருந்த, அவருக்கு கோபம் வந்து கொடுத்து, அவர் வந்து என்ன பண்ணார், பெரியவா கொடுக்கறத நான் வேண்டான்னு சொல்லலை,
அதுக்காக என்ன மடத்தையே வகிச்சு தொடச்சு அத்தனையும் கொண்டு கொடுக்கணும். ஏதோ நாலு வச்சுன்னு நாலு கொடுக்கப்படாதோ அப்படின்னு உடனே அவர்கிட்ட ஏன் படாதோ, அவா அவளுக்கு யோகியதை இல்லையோ தகுதி இல்லையோ அவளுக்கு இத்தனை சாப்பிட அப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்ன மடத்தில் இருக்கிற அத்தனை ஒரு வாழைப்பழம் விடாது அத்தனையும் முடிச்சுக்கொண்டு அப்படி என்ன வாழ்க்கு அப்படின்னு. ஏன் அப்படி என்ன வாழ்க்கு அப்படின்னு இவரோட கணக்கு என்னென்ன, ஏதாவது ஏதானும் மடத்துக்கு ஏதானும் பண்ணியிருக்காளா, அரிசியை கொடுத்தாளா, பருப்பை கொடுத்தாளா, பிக்ஷாவந்தனம் பண்ணாளா, இல்லை ஏதானும் வேற லாபம் உண்டாவாளால. நம்ம கணக்கு ஏதானே இது அவியாச கருணாமூர்த்தின்னா உடனே அதுக்கு தெளிவாக ஜஸ்டிஃபிகேஷன், அது வேடிக்கையாக இருக்கும். அந்த ஜஸ்டிஃபை பண்ணி சொல்கிறது திராசில் பிடிச்சாப்புல தான் சொல்லுவேன். உடனே அவ சொல்கிறா, ஏன் உனக்கு அவார்டு கொடுக்கறது அதிகப்படியாக தோன்றதோ இத்தனை கொடுக்கறது அப்படின்னா, அவளுக்கு தண்டா அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தேசத்தோட ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாத்தையும் இன்னி வரைக்கும் காப்பாற்றின்னு இருக்கிறவ அவா தான். நம்மளாம் பாரு, இனிமேல் கிராப்பு வச்சுன்னுட்டோம், அத்தை பண்ணிட்டோம், பேண்ட் ஷர்ட்டையை போட்டுனுட்டோம், நம்மளோட நாகரிகத்தனை நடவோட பாவனையெல்லாம் மாற்றியாச்சு, எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம நாகரிகத்தை அத்தனையும் விட்டுட்டு போயிட்டோம், அவள் இன்னும் அப்படியே மாறாத இருக்காளா, அவள் ஏதாவது ட்ரெஸ்ஸில் மாற்றின்னு இருக்காளா, அவங்களோட பழக்க வழக்கத்தை மாற்றிருக்காளா. இவர் ஒரு சன்னியாசிகள் மாதிரி ரிஷிகள் மாதிரி அங்கே அங்கங்கே போகிற இடத்துல ஒரு நாலு துணியை கட்டுறா வச்சுக்கிறா, ஏதானும் மறுநாளைக்கின்னு வச்சுட்டு இருக்காளா, அதே வெட்ட வழியிலே ஒரு ஒளிவு மறைவு இருக்கா வாழ்கிட்ட, வெட்ட வழியிலேயே சமைக்கிறா, வெட்ட வழியிலேயே சாப்பிட்றா, வெட்ட வழியிலேயே குழந்தை பிறக்கிறது. ஏதானும் ஒரு ரிஷிகளுக்கு மேலே ஒரு சன்னியாசிக்கு மேலே அவள் தான் இருக்கா, அவளுக்கு தாண்டா அத்தனையும் கொடுக்கணும். அவள் நகநட்டிலேருந்து ஒன்றும் மாறல, என்ன மாடனா ஒன்றே ஒன்று டிரான்சிஸ்டர் ஒன்று தான் அங்கே போச்ச வழியே வேறு ஒன்றும் இல்லை சொல்லி என்ன ஒரு ரெக்கக்னேஷன் பாருங்கோ. ஸ்வதர்மத்தை பிடிச்சுண்டாக்க இவரோட கண்ணிலேருந்து இவரோட அனுகிரகத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் எதுக்கு போய் போய் நிற்கணுங்கிறதே இல்லை. எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஸ்வதர்மத்தை நம்மளோட நிறமையிலேருந்து மாறாத இருந்தோம்னா தேடிண்டு வருவர் அவர் வீட்டுக்கு, பார்சலில் வரும் அனுகிரகம். அதுதான் பெரிவாழ்கிட்ட அந்த பக்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அப்ராமண குடும்பம் தான், அவத்துல கல்யாணம் ஆச்சு, கல்யாணத்தில் ஒரே பார்சலாக இத்தனையாக வந்திருக்கு பேக்கெட்டு. ஆனால் இவா வீட்டுக்கு போகிறது, சம்பந்தி வீட்டு வருது, எதிர் வீட்டு வருது, எல்லாம் ஆச்சு. இந்த பொண்ணை பெற்றவர் அவத்துல சம்பந்தி விருந்து வச்சா போனார். போனால் சம்பந்தி விருந்தில் எதிர்பார்த்தா இவர் எதிர்பார்த்த ஐட்டம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒரே வாழைக்காய் கறி வெண்டைக்காய் குழம்பு இப்படியே இருக்குது. இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவள் கல்யாணம் பேசுகிறதையும் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொன்னாலே இப்போ ஒன்றுத்தையுமே காணுமே அப்படின்னு. அதுவும் ஒரு விசேஷங்கள்ல இல்லாத இருக்கு. இவருக்கு என்னென்ன, பொண்ணை பெற்றவருக்கு இப்படி நம்ம பார்த்து குழந்தை இப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்ததாச்சு, இதெல்லாம் இல்லைன்னா மனசு வருத்தப்படுமோ அப்படின்னு கேட்கவே கொட்டுட்ட. என்ன சம்பந்தி, நீங்கள் எல்லாம் சாப்பிட்ற வழக்கம் உண்டு, நீங்கள் ஒன்றுத்தையும் காணும் அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை இல்லை சாப்பிட்டு தான் இருந்தேன், எல்லாம் பண்ணியிருந்தேன், கல்யாணத்தின் போது பேசுகிறதையும் அப்படி தான் சொன்னேன், ஆனால் கல்யாணத்தில் யாரோ என்ன பண்ணியிருக்கா, பெரியவா படம் ஒன்று ஃப்ரேம் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கா, அதை என்ன பண்ணார் காமிச்சர் எய்தாப்பில் ஹாலில் மாட்டியிருக்கா கூடத்தில். இதை கொடுத்தாங்க, இனிமேல் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதிர்க்க எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது, அதனால அன்னியிலேருந்து விட்டாச்சு. நமக்கு வருமா அந்த பக்தி, என்ன படம், அதுவும் படத்தை பார்த்து நம்ம என்ன சுவாமி படம் அப்படிங்கிறது, சாமியார் படம் அப்படின்னா படம்னு நினச்சா படம், நேரம் வந்துட்டார்னு நினச்சா நேரம் வந்துருக்கு. பக்தினா அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கும். பெரியவா அனுகிரகத்தை அப்படி தன்னோட பக்தாளுக்கு கொடுத்து தான் அனுகிரகம் பண்ணுறாள். அதே மாதிரி இவா தனக்குன்னு ஒரு உடமையும் இல்லாதவா, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட இல்லாத விஷயம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா. இவா தேனம்பாக்கத்தில் இருக்கா, நவராத்திரி ஆரம்பம் வந்தால் ஒவ்வொருத்தராக வந்து நமஸ்காரம் பண்ண, அதில் ஒரு வாண்டு மாதிரி ஒரு 4-5 வயசு குழந்தை வந்தது,
அது எய்த்தாப்பில் முன்னால் வந்தோன்னு பெரியவா பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் இருந்த அவர்கிட்ட சொல்லி ஏதோ பழங்கள்லாம் வச்சுருக்கு, ஏய் குழந்தைக்கு ஏதாவது பழம் என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுற அப்படின்னு. இவர் கொடுக்க போனோன்னு என்ன இங்கே பொலுவெல்லாம் கிடையாதா அப்படின்னுது பெரியவாள்கிட்ட. உடனே பெரியவா பார்த்தா ஆ அப்படின்னா, என்னடா அது குழந்தை வந்து கேட்கறது கொலு இல்லையான்னு அப்படின்னா. உடனே என்ன பண்ணினா, இங்கே இருக்கிற வாழ்க்கைலாம் எல்லாரும் போங்க, ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வாங்க தரிசனத்துக்கு நின்னா எல்லாரும் ஓடும் பொம்மை கடையில் அப்படின்னா, ஆளுக்கு ஒரு பொம்மையை வாங்கிட்டு இருந்தா ஒருத்தர் பிள்ளையார வாங்கிட்டு இருந்தா ஒருத்தர் ராமன், அதுக்குள்ளே இருக்கிற அண்டாங்குண்டா டப்பா அப்பா எல்லாம் போட்டு படி ரெடி பண்ணியாச்சு. உடனே போகலும் வச்சாச்சு. உடனே இந்த குழந்தைகிட்ட சொன்னால் திருப்தியா அப்படின்னா, அது என்னதுங்கிட்டது நான் என்னது ஏதோ பழத்தை வாங்கிட்டு போய் எடுத்து உடனே அவ்வளவுதான் தானம் அதுக்கு சுண்டல் பண்ணுறது இனிமேல் மஞ்சள் கொடுக்கறது வர இப்படி ஆயிடுத்து. நவராத்திரி பூர்த்தியாச்சு. விஜயதசமி அன்னைக்கு வேறு என்ன பண்ணினார், உடனே இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்தார், இருக்கிற பழந்துணி இளந்துணியெல்லாம் சுற்றி அட்டைப்பொட்டியில் வச்சு அங்கேருந்து வந்தார். என்ன பண்ணுற அப்படின்னா, இல்லை பொம்மையெல்லாம் ஜாக்கிரதையாக பத்திரமா எடுத்து வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னு, அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு. பெரியவா சொல்கிறா, இவர் இந்த அடுத்ததுக்குன்னு வைக்கிறது முதல்ல விடு அப்படின்னா. நமக்கு ஏதான சங்கல்பம் இருந்ததா கொலு வைக்கணும்னு இல்லை, ஏதோ குழந்தை அம்பாளாக வந்து சொன்னான் ஆக்கியம் பண்ணினான். அது ஏதோ குழந்தை சொன்னதாக நினச்சிக்கல, அம்பாளோட ஆக்கியம் அப்படிங்கிறதுக்காக வச்சுனேன். அதனால் அவள் ஏதோ வந்து சொன்னால் கொலு வைக்கணும்னு வச்சம் முடிஞ்சு கொடுத்து. அதனால் நீ சங்கல்பம் பண்ணிட்டு நான் நினச்சின்னு இந்த வருஷம் கொலு வைக்கணும், இனிமேல் வேர்க்கடலை சுண்டல் பண்ணும் கொண்டக்கடலை சுண்டல் ஒன்றும் இல்லை, இதுதான் ஈஸ்வர எத்தனம்ங்கிறது, ஈஸ்வர அனுகிறது அப்படி நடந்தது. அதனால் அடுத்த வருஷம் வந்து பார்த்தா பார்த்துக்கலாம் அப்படின்னா. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, ஆளுக்கு ஒரு பொம்மையாக பிரசாதம் கொடுத்துருவோம்ட்டான் வந்த. ஒரு விஷயம் அங்கே பார்க்க முடியாது, அப்படி தான் வச்சுருப்பா அது இருப்பா. இந்த குளத்தில் வெட்டி கோவில் வந்தது அப்படின்னொன்னு இங்கே சொல்லியிருக்கா. இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலே எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரியவா, இங்கே திருப்பாதம் படுறதே இந்த குளத்துக்கு அடியில் இருந்த இந்த சுவாமி அவர் பாவம் ஜலாதிவாசம் பண்ணிட்டு தபஸில் இருந்தார். அதை எடுத்து கொடுக்க சொல்லி பெரியவா அப்புறம் இங்கே கோவில் வந்து அதில் இவ்வளோ உற்சவம் நடக்குது. இந்த ஒரு இடத்துல இல்லை, இன்னைக்கு ஐஐடியில் பார்த்தேன்னா ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு உள்ளுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள கோவில் இருக்கு, அங்கேயும் அந்த ஜலகண்டேஸ்வரர் பாவம் துணி துவச்சிருந்தார் அப்படி இருந்தது. இதை விட வேடிக்கை என்னென்னா, ஒரு தரம் பல்லாக்கில் உட்காந்து போயின்னு இருக்கா, வேற சவாரி போயின்னு இருக்கு, திடீர்னு அந்த குடிசை பக்கமாக போக வேண்டியது குடிசையில் அடி பார்த்தா நிறுத்துன்ட்டா சவாரியை நிறுத்தினான். ஒரு அம்மா கார்த்தால் ஃபஸ்ட்டில் ஜம்மனு இட்லிக்கு கார சட்னி அரைச்சின்ட்டுருக்கா அம்மியில் நின்னா. பார்த்துட்டு அவள்கிட்ட கேடு, அந்த குழவியை எனக்கு தருவடா கேடுந்தான். இங்கே எந்த வியாபாரிகிட்ட குழவி, அவ பார்த்தா இன்னும் சாமியாக இருக்க எதுக்கு குழவி, நாளைக்கு யாரும் சட்னி அரைப்பார் இவர் வந்து அரைச்சி கொடுப்புறான்னு. அல்ல சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கோணும், குழவியெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு தரமாட்டேன் அப்படின்னு. உடனே பெரியதா சொன்னால், நான் அவளுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு வேறு குழவி தரேன், இந்த குழவி தருவேன். அவள் சொன்னா, ஏன் அந்த வேறு குழவி தருவானே, அவர் குழவி வேணால் அதையே வச்சுக்கிட்டோம், விடலை விட இந்த உடையன்னு. அப்புறம் எங்கேயோ அக்கம் பக்கத்துலாம் போய் சுற்றி, இனிமேல் எங்கள் அம்மி குழவி கடை இருக்குதுன்னு பார்த்து ஒரு பெரிய அவளுக்கு ஏத்தாப்பில் பிரியமான குழவியை ஒன்று வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டும் இந்த குழவியை வாங்கிட்டா. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும், அவ்வளோதான் கேம்ப் அங்கேயே ரோட்டில் தான் இப்படி ஆச்சு. ஒரு வழியாக குழவி கைக்கு வந்ததுயா, அதுக்கப்புறம் அலம்பிட்டு சொல்கிறா, ஆவண்டா எல்லாரும் தலையில் மிளகா அரைக்கிறது மிளகா அரைக்கிறதுன்பா, பரமேஸ்வரனுக்கு தாண்டா அப்படியே நடக்கிறது சிவலிங்கம் அது. என்ன எத்தனை வருஷமாக மிளகா அரைச்சுன்னு இருக்காரோ அது வாங்கிண்டா. உடனே என்ன பண்ணா, வந்த வாழ்ல பார்த்தா பெரியமிஷா கூப்பிட்டா, இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் கட்டு, இந்த ஜனங்கள்லாம் தனம் பிரயட்சணம் மட்டும் நமஸ்காரம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு சட்னிக்கு என்ன குறை வர போகிறது, சட்னீஸ்வரர் வந்துட்டார் இங்கே, இதான் அனுகிறோம். அதாவது இவா பண்ணுற வேடிக்கையாக இருக்கும், போகிற போக்கில் போகிறாப்புல இருக்க என்ன தன்றா ஏது அப்படிங்கிறது, அதுதான் அவளோட விசேஷம்.
இந்த திருஷ்டி அப்படின்னா எங்கே பட்டுதோ, யாருக்கு அந்த பார்வை கட்டாட்சம் மேலே பட்டுருதோ அன்னியோட தொலைஞ்சுது அவனோட பாபங்கள்லாம். நீங்கள் ஒரு இந்த உதாரணத்திலேயே எடுத்து பார்த்துக்கலாமே, இவர் கடனை வாங்கிட்டு ஓடினவர் வேற எங்கேயானு ஓடி இருக்கக்கூடாதோ? இதே அடுத்தாத்தில் எய்தாத்தில் ஓடி இருந்தார்னா என்ன ஆகியிருக்கோம் அவர் கதி? அன்னைக்கு தான் திதி அவருக்கு. ஆனால் அவரோட நல்ல காலம் இந்த சந்நிதிக்குள்ளே வந்து முடிச்சு. அதுதான் அப்பர் பெருமான்ஸ்வரர் அவனோட அந்த சரண நிழல் எப்பேற்பட்டது. மாசில் வேணையும் மாலையும் மதியமும் வீசு தென்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிழல். அதனால் யாருக்கு தெரிவா பக்தி வரும் அவள்கிட்ட சரணாகதி பண்ணலாம் அப்படின்னா, எவனுக்கு பிராரப்தம்லாம் தீந்து நல்ல காலம் பிறக்கிறதோ சுப முகூர்த்தமோ அந்த க்ஷணம்தான் பெரியவாழ்கிட்ட பக்தி வரும். அப்போ தான் பெரியவாளை சரணாகதி பண்ண முடியும். அப்படி சரணாகதி அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு மேலே பாக்யசாலி அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது. அப்போ ஏற்பட்ட பிரேமஸ்வரூபம் அன்பு ஸ்வரூபம்னு பெரியவாளை சொல்லி, இப்படி காரிய காரணம் இல்லாத அனுகிரகம் என்ற பெரியவாளை அவர்கிட்ட பக்தி பண்ணினா பூஜை பண்ணினாதான் அனுகிரகம் பண்ணுவார்னு இல்லை, பரம துஷ்டாளுக்கெல்லாம் கூட அனுகிரகம் பண்ணியிருக்கு. திருட வந்திருக்கா மடத்தில், திருட வந்தவாளுக்கும் அனுகிரகம். இப்படி இல்லாம நடந்திருக்கு. பெரியவாளை திட்டினா, அதாவது மயிலாப்பூர்லேருந்து போறா சங்கர ஜெயந்தி கபாலீஸ்வர குளத்துல ஆச்சாரியாளுக்கு அபிஷேகம் தீர்த்தவாரியெல்லாம் நடக்க போறது. இவ சமஸ்கிருத காலேஜிலேருந்து போறா, அப்போ முதலமைச்சராக இருந்தார் பக்தவத்சலம். இந்த ஊர்வலத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கணும்னு பஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு, இது நாஸ்திக தலைவர்களுக்குலாம் வந்துடுத்து ரோஷம், அதை எப்படி பாப்பாரசாமிக்காக பஸ் எல்லாம் நிறுத்துவார் அப்படி. அதனால அவ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்னமுன்னா, லஸ்கார்னர்ல இவருக்கு கருப்பு கொடி காமிக்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணி ஆயிரக்கணக்கில் அவள்லாம் வந்து நிற்கிறா. இவா கிளம்பி போறா, போனா ஹரஹர சங்கர ஜெய கத்தின்னு ஓடுறது. அந்த கார்னல்ல போனோன்னு அவன் சங்கராச்சாரிய ஒழுகின்னு அங்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கத்தல் அந்த கத்தல் இதுனா பெரிய வசனம் நீங்களாம் நிறுத்துக்கோண்டா, எதுக்கு ரெண்டு பேருமா சேர்ந்து யாரானு ஒன்னொன்னா கேட்கறேன். இதுதான் தினம் கட்டினே இருக்கேன் ஜெய ஜெயசங்கர, இது இது அழகா ஒரு சேஞ்சா இருக்கு, நன்னா கத்துட்டோம். இவாளெல்லாம் நிறுத்தச்சுன்னா அவா கத்தினான். இது சாமியார் நின்று கத்தினா பல்லாக்கில் நின்று கத்துறாரா அது இன்னும் குஷி. கத்தினா கத்தினா எத்தனை நேரம் கத்தினார், இவர் நகர்ற வழியா தோணல, ரொம்ப சுஸ்வரமா கட்டுனு கலையாட்டினு உட்காண்டான். அவ எத்தனை நேரம் கத்துவா, இது ஏதோ பயந்துன்னு ஓடுமாக்கும் பாப்பான்னா இது நின்றுண்டு அழிச்சாட்டியம் பண்றோம். எத்தனை நேரம் கத்தினா, வாங்கின காசு தீர்ற வரைக்கும் கத்தியாச்சு, அவ்வளவுதான். ஓஞ்சு போயிட்டா, ஓஞ்சு போனா பெரியவா, அவ்வளவுதானா ஆயிடுத்தா கேளுன்னா, இனிமே அடுத்தது கீர்த்தனை எழுத்துன்னு வந்தாதான் முடிஞ்சுது. முடிஞ்சு கொடுத்தா முடிஞ்சு கொடுத்து உன்ன எல்லாரையும் கிட்டக்கு கூப்பிடுன்னா, கிட்டக்கு கூப்பிடுன்னா பயந்து போயிட்டான்னு. ஏதோ காசுக்காக கத்தினாலும் பயமா இருக்கும் இல்லையோ, இது இதோட சொரூபம் தெரிஞ்சிருக்கு அங்கங்க காதில் விழறதே. இது கிட்டக்க கூப்பிட்டு இத்தனை பேரை கேட்டிருக்காரு, இன்னும் நல்லா அக்ஷரம் சுத்தம் இல்லாத இல்லை சுத்தமாக கேட்டுன்னு விட்டார் காதில் என்னெல்லாம் கத்தினோன்னு. கிட்டக்க கூப்பிட்டு எல்லாரும் கத்தினேடா நாயா குலைங்கன்னு விட்டுட்டாரு, இதான சபிச்சுட்டாருன்னா பழிச்சு வேற தொலைஞ்சிரும். அதனால கிட்டக்கு வேற பயப்படுறான். உடனே பெரியவா சிரிச்சுன்னு, ஒன்றும் பண்ண மாட்டேன் கிட்டக்கு வேற சொல்லுவேன்னா. உடனே எல்லாரும் கை கால உதறின்னு கிட்டக்கு வந்தோன்னா அத்தனை பேரையும் பார்த்தா க்ஷேமமா இருங்க எல்லாரும் அப்படின்னா கிளம்பிட்டா. யாரால வரும் நமக்கு வருமா? என்னை கூப்பிட்டு ஸ்பெஷல் தரிசனம். பழத்தோட வரவாளுக்கெல்லாம் கூட அவ்வளவு கிட்டக்க தரிசனம் கிடைச்சதோ இல்லையோ தெரியும் அப்படின்னா, அதுதான் நீ போற்றினா என்ன, தூற்றினா என்ன, வச்சா என்ன, அடிச்சா என்ன, ஒரு நாயனார்ல இல்லையா தனம் கல்லை விட்டு எரிஞ்சு பெரிய 63 நாயனார்ல ஒருத்தரா சக்கிய நாயனார் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த கல்லை விட்டு அடிக்கிறதையும் தனம் ரெகுலரா அடிச்சார், சின்சியரா அனுஷ்டானமா பண்ணினார். ஈஸ்வரனுக்கு அதுதான் வேணும். அதனால நம்ம டியூட்டியை தவறாத செஞ்சிருந்தோம்னா அவள் அனுகிரகம் பூர்ணமாக இருக்கு. அப்படி வைதாரியும் வாழ வைக்கிற அனுகிரகமூர்த்தி தான் அவ அப்படின்னு சொல்லி, அவளுக்கு வேணுங்கிறவா வேண்டாதவா பிடிச்சவா பிடிக்காதவா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சமஸ்த ஜீவராசிகள்ட்டும் இப்படி தான். இன்னும் ஈ எறும்பு கொசு மூட்டைப்பூச்சி இவள் சத்தாரால இருக்க அந்த ரூம் முழுக்கலும் மூட்டைப்பூச்சி, அதை ஒழிக்கிறதுக்காக T20 வாங்கி ஓரமாக வச்சிருந்தது. அதை பார்த்துட்டா இது எங்கே வந்தது அப்படின்னா,
யார் வாங்கிட்டு பாவம் கூட இருக்கிற வாங்கினா வந்தவாழ்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வரச்சுங்க. அடிக்கப்படாதுன்ட்டா நல்ல கட்டையாக இருக்கடா ஒண்டை வந்த பிறாடி ஊர்ப்பிடாரியை விரட்டி திரும்பா அது இருக்கிற இடத்துல வந்து நான் உட்காந்து இதை துரத்துறேன் மாட்டேன் அப்படின்னுட்டா. இப்படி கொசுவுக்கு பிளட் டொனேஷன் பண்ணினவர் இவர் தான். கொசுலாம் வந்து திடீர்னு படுத்திருந்தவாளை காணும் எங்கன்னு பார்த்தா மாட்டு கொட்டாயில போய் படுத்திருக்கா உடம்பு முழு வெறும் கௌபீனத்துக்கிட்டின்னு உடம்பு முழுக்கலும் கொசு முச்சிருக்கு. பார்த்தவ அலறினார் என்ன ஏய்க்கு தர என்ன பெரியவாளுக்கு படுத்துக்க இடம் இல்லையா ஏய்க்கு இப்படி வந்து மாட்டு கொட்டாயில படுத்திருக்கா உடம்பு முழுக்கலும் கொசு போத்தினானு படுக்கக்கூடாது அப்படின்னு. நான் உள்ளதான் படுத்திருந்தேன் இப்படி தூக்கம் வரல யோஜனை பண்ணியிருந்தேன். ஈஸ்வரனோட சிருஷ்டியில எத்தனை ஜீவராசிகளை படைச்சிருக்க அத்தனை பேருக்கும் தவறாத ஆகாரத்தையும் படைச்சிருக்க என்ன ஒரு சிஸ்டமேட்டிக் நடக்கிறது இப்படி யோஜனை பண்ணி வரத்து எல்லாரும் அவளோட ஆகாரத்தை சாப்பிட்டுறாடா. இந்த கொசுவுக்கு என்ன ஆகாரமா சுவாமி படைச்சார் நம்மளோட ரத்தம் தான் அது எதனா அல்வா சாப்பிட முடியுமா புளியோதரை சாப்பிட முடியுமா ஒன்றும் முடியாது. இப்படி யோஜனை பண்ணி வரத்தி பார்த்தா அதாவது ஜீவராசிகள் எல்லாம் எப்படியோ ராத்திரிக்குள்ள கஷ்டப்பட்டு தன்னோட சாப்பாடை முடிச்சுன்னுறது இந்த கொசுவை மட்டும் ஒத்தனும் சாப்பிட விடாத அவன் கொசு வலையை கட்டிண்டு மேட்டை வச்சுட்டு அதை பட்னி போட்டுடுறா. அதனால பார்த்தேன் இப்படி எல்லாரும் கொடுக்கலன்னா போட்டோம் நம்ம ரத்தத்தையானும் குடிக்கட்டுமேன்னு இந்த படுத்துருக்கேன். இப்படி ஒரு சாமியார் கழிவிட்டிருக்கள் உலகத்தில் கொசுவெல்லாம் பட்னி கிடக்கிறதேன்னு அந்த எறும்பு கொசுவிலேருந்து சமஸ்த ஜீவராசிகள் இவ உட்காண்டிருக்கா மரத்தடியில் கால் முழுக்கணும் நெருப்பெரும்பு முச்சிருக்கு செல்லம்மா பாட்டின்னு நம்ம அவ கதறினா ஐயோ கால் முழுக்கணும் எறும்பு உதறணும் உதறணும் நீ ஈஸியாக சொல்லிவிட்ட அது என் காலை பிடிச்சிருந்துக்கு நான் எப்படி உதறுவேன் அப்படின்னா என்ன எறும்பெல்லாம் வந்து சரணாகதியா பண்ணிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் தயங்கிறது அந்த அன்புங்கிறது வந்துட்டா அதுக்கப்புறம் இப்படியா அப்படியாங்கிற யோஜனையெல்லாம் இருக்காது. அப்படி ஒரு பிரேமஸ்வரூப்பும் அன்பே ஸ்வரூபமான அந்த அன்பே சிவமான பெரியவாளை நாம் எல்லாம் பக்தி பண்ணினோம்னா நமக்கு அனுகிரகம் பண்ணாத வேற யாருக்கு பண்ணுறா நமக்கு கொடுக்கறதால அவரை யாருக்கு எடுக்கணும் அப்படி இருக்கான்னு காத்துன்னுக்கான்னு சொல்லி அந்த அன்பே வடிவமான தெய்வம் எப்பேற்பட்ட அறிவு மாமலை அப்படிங்கிறத நாளைக்கு சர்வகீ காண்டத்தில் பார்க்கலாம்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய்.